நெல்லை மாவட்டத்தில் மெட்ராசைட் பாதிப்பு தீவிரமாக பரவி வருகிறது. சராசரியாக மருத்துவமனை ஒன்றுக்கு 100 முதல் 120 பேர் வரை மெட்ராசைட் நோய் பாதிப்பால் சிகிச்சைக்கு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் நெல்லை மாவட்டத்தில் சராசரியாக 800 பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலங்களில் அதிகம் பரவும் நோய்களில் ஒன்று மெட்ராசைட். விழியையும் இமையையும் இணைக்கும் ஜவ்வு படலத்தில் ஏற்படும் வைரஸ் தொற்றுதான் மெட்ராசை கண்ணோய் ஆகும். இந்நோய் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தினால் பிறருக்கும் மெட்ராசை பரவக்கூடும். தற்போது தமிழகத்தில் அதிகளவில் மெட்ராசை பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. இது குறித்து மருத்துவர்கள் கூறும்போது, லட்சுமி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைமை கண் மருத்துவராக பணியாற்றுகிறேன். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இந்த கண் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் பெரியவர்களும் அதிகமாக இங்கே வந்து நம்ம அரசு மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதா ஒரு நியூஸ் பரவலாக வருது. ஸோ இங்கே வாரவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? அதாவது இப்போ வந்து குழந்தைங்களும் வராங்க, பெரியவங்களும் வராங்க. இது வந்து வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதிகமாக பரவதுக்கான சான்சஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எஸ்பெஷலி ஸ்கூல் சில்ட்ரன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கான்டாக்ட்ஸ் ரொம்ப இருக்கும் இல்லையா, அதனால் ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி அதிகமாக பரவிட்டுருக்குது. இவங்களுக்கு வந்து நம்ம தேவையான அளவு கண் சொட்டு மருந்து வந்து ஆயின்மெண்ட்ஸு அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். மற்றபடி அவங்க எப்படி சுத்தமாக இருக்கணும், அந்த மாதிரி உன்னூர் திட்டங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி தடுப்பு முறைகள் அவங்க எடுத்துக்கணுங்கிறத பற்றியும் நாங்கள் தெளிவாக சொல்லி அனுப்புகிறோம். ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்துட்டால் எல்லாருக்கும் வந்துடும். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிவென்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து கண் வீக்கம், கண் சிவப்பு, கண்ணிலிருந்து அந்த அசடு வருது இல்லையா, அந்த பூளையை வருது, அந்த மாதிரி இருக்கிறது காமனாக இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து பாக்டீரியா கிருமினாலே வரலாம், வைரல் கிருமினாலே வரலாம். அந்த ரெய்னி சீசனில் வந்து காமனாக எவ்ரி இயர் அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்குது. பட் அதுக்கான அந்த சமயங்களில் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான தடுப்பு முறைகளையும் பற்றி நாங்கள் மக்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறோம். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து நிற்பாங்க எல்லாருமே, அப்போ அவங்களுடைய ஒர்க்கும் பாதிக்கும் இல்லையா. அதனால் இந்த கண்ணோய் வந்து வர காரணம் என்ன மேடம் அதிகமாக? காரணம் வந்து கிருமி தான் சொன்னேன் இல்லையா, பாக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி கிருமி. இந்த ரெய்னி சீசனில் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த வந்து இன்ஃபெக்ஷன் அந்த கிருமிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அது வருது. இப்போ வந்து இந்த பள்ளி செல்கிற குழந்தைகளும் சரி, வீட்டில் இருக்க குழந்தைகளும் சரி, இந்த நோயிலேருந்து தன்னோட கண்ணை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறீங்க மேம்? அதுதான் நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கணும், கண்ணை தேய்க்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இன்னொருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸு, கர்ச்சீஃப்ஸு, மற்றபடி அவங்க படுக்கிற அந்த பெட்ஷீட்ஸு, அந்த தலகாணி அந்த மாதிரி இருக்குல்லையா, ஸோ அதுகளெல்லாம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை யூஸ் பண்ணாமல் தனியாகவே வச்சு இது பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அரசு மருத்துவமனையில் வந்து கண் சிகிச்சைக்கு வரவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து கம்மியாகிட்டு இருக்கு. அது எதனால மேடம்? கம்மியாக இருக்காங்கன்னா மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை, இங்கே எல்லா வசதிகளும் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா மற்றபடி இங்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மருந்துகள் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம தேவையானது அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகள் பல கோடி கணக்கில் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து அதை வந்து வந்து பயன்பட்டுக்கணும். என்ன இது தெரியாதனால தான் அவங்க வந்து இப்போ கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் போகிறாங்க. மற்றபடி இங்கே வந்து நல்ல ஒரு தரம் வாய்ந்த பரிசோதனைகள், தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட்டு, தரம் வாய்ந்த மருந்துகள் எல்லா சப்ளையும் இருக்க தான் செய்யுது. மக்களுக்கு அது தெரியல, விளம்பரப்படுத்தினா தான் தெரியுமா என்னன்னு தெரியல. என்ன மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, ஏழை எளியவங்களுக்கு பயன்பெற்றுக்கலாம் நல்லபடியாக. தேங்க்யூ. ஓகே.